வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கிராமத்து சமையலில் சப்போட்டா பழம் ஜூஸு. அதுக்கு தேவையான பொருள் சப்போட்டா பழம், பால். இப்போ வந்து இந்த பழத்தை தண்ணியில் போட்டு நல்லா கழுவ போகிறேன். கழுவி அந்த தோலை உரிச்சிடணும். இப்போ வந்து தோலை அதை அப்படியே எடுத்துருவோம். பார்த்தீங்களா, கத்தியால் கூட இதை பூரா அப்படியே எடுத்துடலாம். எடுத்துருக்கேன். எடுத்துட்டு இந்த விதையை மட்டும் இப்படி எடுத்துருங்க. அப்படியே போட்டால் போதும். இப்போ இதெல்லாம் உளுத்து போட்டேன். இதில் வந்து பால், ஒரு கப் பாலை ஊற்றிக்கணும். கொஞ்சம் ஒரு கால் கிளாஸு தண்ணி அதையும் ஊற்றிக்கணும். இப்போ அவ்வளோதான். இப்போ அரைக்க போகிறேன். இப்போ சப்போட்டா பழம் ஜூஸு ரெடி ஆயிடுச்சு. நான் கொஞ்சம் குடிச்சு பார்க்குறேன். ஆஹா, சுவையோ சுவை, நல்லா அருமையாக இருக்குது. இதில் வந்து நல்ல இனிப்பு, அதனால இதில் சர்க்கரை நமக்கு தேவையே இல்லை. சர்க்கரை போடாமையே நமக்கு நல்ல இனிப்பு இருக்குது. இதோட ஆரோக்கியத்தை பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்க. சப்போட்டா பழத்தில் குளுக்கோஸ் நிறைய இருக்குது. நமக்கு உடம்புக்கு தேவையான சத்தை இது கொடுக்கும். சப்போட்டாவில் வைட்டமின் ஏ நிறைய இருக்குது. நம்ம கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சப்போட்டாவில் ஏபின்னு ரெண்டு வைட்டமின் இருக்குது. அதனால் இது சாப்பிட்டாக்க ஒரு சில புற்றுநோயை அது தடுக்கும். சப்போட்டா பழத்தில் நிறைய கால்சியம் இருக்குது. அப்போ அந்த அதை சாப்பிடக்குள்ள நம்ம எலும்புக்கு ரொம்ப பலன், அது நிறைய பலன் நமக்கு இருக்குது. அதே சப்போட்டா பழத்தை சாப்பிட்றதுல மலச்சிக்கலை கண்ட்ரோல் பண்ணும். கர்ப்பிணி பெண்கள்லாம் சப்போட்டா பழம் சாப்பிட்டா அவங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சப்போட்டா பழத்தில் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கிருமிகள்லாம் அதை அழிச்சிரும். சப்போட்டா பழம் சாப்பிட்டா வகுத்தால போகிறது நின்றும். அதே போல் சளி இருமல் எல்லாமே கண்ட்ரோலுக்கு உண்டாந்துடும். இந்த சப்போட்டா பழம் சாப்பிட்றதுனால உடல் எடை குறையும், உடம்பும் நல்ல பால்சாக இருக்கும். இது வரைக்கும் சப்போட்டா பழத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொன்று, ஆனால் கீழே இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் அது உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.